Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. Cinema. அனுஷ்காவை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் இப்போ வந்து ஏஎல் விஜய் கூட வந்து ஒரு படம் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆரம்பத்துலேருந்தே தெய்வ திருமகள் பண்ணதுலேருந்தே அனுஷ்காவுக்கு வந்துட்டு ஏஎல் விஜய் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு அனுஷ்காவும் ஏஎல் விஜயும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அது யூபி கிரியேஷனோட ப்ரொடக்ஷன்ஸில் வந்து வரப்போகுது. இது வந்துட்டு தமிழ் லாங்குவேஜில் மட்டும் வரப்போகிறது இல்லை, தெலுங்குலேயும் சேர்ந்து வரப்போகுதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். தெலுங்குல வர வரப்போதா? தமிழ் லாங்குவேஜ்னா கூட ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு, ஆனால் அந்த தெலுங்குன்னும் போது பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியே ரொம்ப பயந்து போய் கிடக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். RRR அதுக்கப்புறம் விக்ரம், இந்த ரெண்டு படத்தை தாண்டி தொடர்ந்து எந்த பெரிய படங்களும் எந்த சின்ன படங்களும் ஓடவே இல்லை. டிராஸ்டிக் ஃபெயிலியர். இந்த வாரம் ரிலீஸ் ஆன தேங்க்யூன்னு படம், நாக சைத்தன்யா ஒரு படம், அந்த படம் முதல் ஷோக்கு கூட வந்து பெரிய ஓப்பனிங் இல்லை. ரெண்டாவது ஷோலேருந்து எல்லா தியேட்டர்களுமே கிட்டத்தட்ட டிராஸ்டிக் காலியாக இருக்குன்னு தான் சொல்லணும். இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் வீக்கெண்டில் வந்து டாக்கில் ஏறிடும் அப்படின்னு நினச்சி இந்த விஷயம். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் ஒரு ஹைதராபாத்தில் ஒரு முக்கியமான தியேட்டரில் கிராஸ் வந்து 6,000 சில்லறுரூவா, 6,000 சில்லறுரூவா தான் ஒரு பெரிய ஹீரோட படம் கலெக்ஷன் ஆகுதுன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. ஒரு பக்கம் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வந்து அசோசியேஷன் வச்சு இப்போ அந்த மீட்டிங் கூப்பிட்டு இதை வச்சு ஓடிடியில் தள்ளி ரிலீஸ் பண்ணலாமான்லாம் யோசித்தாலும் கூட இதை பற்றி ஒரு பெரிய ஒரு விவாதம் வந்து ட்விட்டரில் ஓடிக்கிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே வந்து 100 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்கெல்லாம் படம் பார்த்துட்டு இருந்தவங்க 150 ரூபா சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்லையும் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் 199 ரூபாய்க்கும் 250 ரூபாய்க்கும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால நான் ஏன் பார்க்கணும் அந்த படத்தை? நான் மெல்லமாக அதே 300 ரூபா கட்டினா நான் ஒரு வருஷத்துக்கு வந்து எல்லா கண்ட்ரியும் ஓடிட்டில் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லோரும் ஒரு சர்ச்சையாகவே ஓடிட்டுருக்கு, விவாதமாக ஓடிட்டுருக்கு. பிரபல தயாரிப்பாளர் தில்ராஜ் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டரில் 150 ரூபாவும் மல்டிப்ளெக்ஸில் 199 ரூபா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மகேஷ் பாபுவோட ஏஎம்சி தியேட்டர் மட்டும் அந்த லிஸ்ட்டில் வரல, ஏன்னா அவங்க எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தி தான் டிக்கெட் விற்றுட்டுருக்காங்க. இந்த தேங்க்யூ படம் லான்ச்சும் போது கூட என்ன சொன்னாங்கன்னா, வந்து இந்த படத்துக்கு வந்து 150 ரூபாவும் 199 ரூபாவும் வாங்கணும்னு சொன்னாங்க. அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும், அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாலும் கூட, ஆனால் எந்த மல்டிப்ளெக்ஸும் எந்த சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டரும் அந்த ரேட்டுக்கு ஒத்து வராமல் ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணவே இல்லை, பழைய ரேட்டுக்காக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி வரக்கூடிய வர வாரத்தில் வரக்கூடிய ரவிதேஜா அவர் படத்துக்கு 150 ரூபா சிங்கிள் ஸ்க்ரீனுக்கும் 199 ரூபா மல்டிப்ளெக்ஸுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸப்ட் ஏஎம்சி. ஸோ இந்த படமாவது வெற்றி அடைஞ்சாதான் தம் தெலுங்கு திரையுலகம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சிஜன் கிடைக்காம இருக்கும். இப்போல்லாம் வந்து டீசர், ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் சிங்கிள் அவர் எல்லாத்துக்குமே வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஈவெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா இரவு நிழல் படத்துக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் லான்ச் நடந்தது, பிரம்மாண்டமான ஒரு விழா. அந்த விழா வந்து ஏன் பயங்கரமாக பரபரப்பாக பேசப்பட்டதுன்னா, கீழே ரோபோ சங்கர் உட்காந்துருந்தார், ஒரு பாயிண்ட்டில் வந்து அவர் ஏஆர் ரகுமான் கிட்ட சில க்வெஷ்சன்ஸ் கேட்கணும், அதான் அங்கே பிளான். அந்த டைம் பார்த்து அங்கே மைக் ஒர்க் ஆகலை. ஸோ பார்த்திபன் டக்குன்னு அங்கேருந்து மைக் தூக்கி வீசி அதனால மட்டுமே அந்த விழா வந்து பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அது வந்து ரொம்ப கேஷுவலாக யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம், எதிர்பார்க்காம நடந்த விஷயம். ஆனால் அதையே நம்ம பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது தான் வந்து நேற்று நடந்த லத்தி படத்தோட டீசர் லான்ச் வந்து உதாரணமாக சொல்லலாம். டீசர் சூப்பராக இருந்தது, ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுவோம். டீசர் நல்லா இருந்தது, ஆக்ஷன் பிளாக் வித்தியாசமாக இருக்கும்னு தெரியுது டீசரை பார்க்கும்போது, படத்துக்காக வெயிட் பண்ணுவோம். பட் இந்த டீசரில் வந்து லான்ச் பண்ணப்போ ரோபோ சங்கர் நின்று பேசிகிட்டு இருந்தார், நம்ம விஷால் மேலே வந்து கொஞ்ச நேரம் அவர் பேச தொடங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு டக்குன்னு ரோபோ சங்கரை. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்படி தான் நாங்கள் வந்து ஒரு ஷூட் அப்போ இப்படி அடித்து விளையாடிக்கிட்டோம், அது ஒரு ஹீரோயின் பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்றத முடிச்சிருந்தாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம், கார்த்தியும் கஸ்தூரியும் செல்ஃபி எடுக்க போறேன் உங்களோட வாங்க, உங்க அப்பா இல்ல இப்ப நான் செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி உண்மையாவே கோபமா பேசிட்டாரு. இது மாதிரியான விஷயங்கள் வந்து அது கேஷுவலா நடக்கும் போது அது நல்லா இருக்கும். இது மாதிரி ரீக்ரியேட் பண்ண மொக்க வாங்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஹாலிவுட் படங்களை வந்து ரீக்ரியேட் பண்ணலாம், அதுல இருந்தா சில சீன்ஸ் எடுக்கலாம், ஆனா அங்க நடக்கிற ஈவெண்ட்டையும் இப்படி ரீக்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்ல வரேன். எப்படியாவது மக்களுடைய கவனத்தை நாங்க பக்கம் திருப்பி படத்தின் மேல வந்து ஒரு புதிய கவனத்தை ஏற்படுத்துறதுக்காக பண்ற முயற்சி, அது சில சமயத்துல அடிச்சோம்னா பிரபலமாயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. இந்த மேடையில் இருக்கிற தகராறு ஆர்டிபிஷியல் தகராறுலாம் விட்டு பார்த்தீங்கன்னா,
தயாரிப்பாளருக்குள்ள சின்ன ஒரு பிரச்சனைகள்னால வந்து தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டாக போச்சு. ஒன்று நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், ஒன்று ரெகுலர் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு விரைவில் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ அந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஆரம்பித்த போதே எல்லாரும் நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, எதுக்கு ரெண்டு தயாரிப்பாளர் சங்கம், ரெண்டு பேரும் எல்லாம் ஒன்றா இருந்துக்கலாமே, சண்டைகள்லாம் பேசி தீர்த்துருக்கலாமேனு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அதே எண்ணத்தில் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் இருக்கார் இல்லையா பாரதேஜா, அவருக்கும் அந்த எண்ணம் வந்துருச்சு. அவரே வந்து என்ன சொல்கிறாருனா, எதுக்கு நம்ம வந்து இன்னும் எலெக்ஷன் நடத்திக்கிட்டு பேசாமல் வந்து ரெண்டு அசோசியேஷன் வந்து உண்ணாக்கிடலாம், அதுதான் நல்லது அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இதை அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணி பேசி தான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக எலெக்ஷன் நடக்குமா இல்லை வந்து ரெண்டு அசோசியேஷன் இணைப்பாங்களான்றது இன்னும் ஒரு 10-15 நாளில் தெரிய வரும். சார், 5 நேஷனல் அவார்டை வின் பண்ணியிருக்க சூரரை போற்று டேரக்டர் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். ஸோ சுதா கொங்காரா வந்து கேஜிஎஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு படம் பண்ணுறாங்க. கேஜிஎஃப் படத்தை எடுத்த அந்த ஹோம் பில் ப்ரொடக்ஷனுக்கு அடுத்ததான் ஒரு படம் பண்ணுறாங்கன்றது அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து சூர்யா தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு இருந்தது. ஏன்னா சூரியரை போட்டு சமக்கிட்டு ஸோ மறுபடியும் அந்த காம்போ இணைகிறாங்க அப்படின்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா இல்லை, அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து சிம்பு தான் நடிக்கிறாரு, அவர்கிட்ட தான் வந்து கதை சொல்லியிருக்காங்க சுதா கொங்காரா, அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இல்லை, சிம்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியான சம்பளம் கேட்குறாராம். ஏன்னா வந்து கேஜிஎஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது பிரம்மாண்டமான பொருள் செலவு தான் உருவாகும், நிறைய நாள் கொடுக்கணும் கால் ஷீட்டு, அதனால அவர் நிறைய சம்பளம் கேட்குறாரு, அதனால ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்தி வந்துட்டு இருக்க, இதில் எதையுமே உண்மை இல்லை அப்படின்னு வந்து இப்போ சுதா கங்காரா போட்டு உடைச்சிருக்காங்க. ஸோ சுதா கங்காரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஆக்சசபிளில் தான் இருக்காங்க. நம்ம கேட்டால் அதுக்கான பதில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இது பற்றி கூட நம்ம பேசியிருந்தோம், நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்படி நயன்தாரா விக்னேஷ்வன் கல்யாணத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணல பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாராவது இதை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது நெட்ஃப்ளிக்ஸே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணுறோன்னு. அது மாதிரி தான் இப்போ சுதா கங்காரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து கேஜிஎஃப் ப்ரொடக்ஷனுக்கு படம் பண்ணுறேன், ஆனால் அதில் சிம்பு வந்து ஹீரோ கிடையாது, அவர்கிட்ட வந்து நான் இன்னும் பேசல அதை பத்திர கதையெல்லாம். சூர்யாவோடையும் படம் பண்றேன், ஆனா கேஜிஎஃப் ப்ரொடக்ஷன்ல சூர்யா நடிக்கல. ஃபர்ஸ்ட் வந்து சூர்யா நடிக்கக்கூடிய படத்தை தான் நான் டைரக்ட் பண்றேன், அதுக்கப்புறமா தான் கேஜிஎஃப் ப்ரொடக்ஷனுக்கு போறேன் அப்படின்றது வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. சூர்யாவுக்கு நிறைய லைன் அப் இருக்கு. ஆமா, இப்போ அவர் வந்து சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல நடிக்கணும், அதுக்கப்புறம் பாலா படத்தை முடிக்கணும், வெற்றிமாறனோட வாடிவாசல் முடிக்க வேண்டியிருக்கு, இது நடுவில் ரவிக்குமார் டைரக்ஷன் ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறமா தான் சுதா கங்காரா டைரக்ஷனில் நடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் சுதா கங்காரா அந்த கேஜிஎஃப் ப்ரொடக்ஷன் போகிறாங்க. உண்மையாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள், 2D படம் சூரிய போட்டு தேசிய விருது பெற்றிருக்கு, பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த விருதுக்கு அப்புறம் வந்து சுதா கங்காராவும் சூர்யாவும் 2D ப்ரொடக்ஷனில் நடிக்கும் போது அதனால் ஒரு மிகப்பெரிய வியாபாரம் இருக்குது. அந்த வியாபாரத்தை வந்து ஒரு 2D நிறுவனமும் சூர்யாவும் விட்டு கொடுப்பாங்களா? நிச்சயமாக அந்த வியாபாரம் வந்து ஒரு நல்ல வியாபாரமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த காம்பினேஷன் வந்து 2Dல தான் வரும் கண்டிப்பாக. அஜித்தோட AK-61 வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, அண்ட் வந்து அது படப்பிடிப்பு முடியாத காரணத்தினால அது வந்து பொங்கலுக்கு வந்து தள்ளி வைக்கிறதா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து விஜய் அஜித் படம் வந்துட்டு டுகெதராக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போதுன்னு நிறைய பேர் வந்து ஹைப் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, அது கண்டிப்பாக எனக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அஜித் விஜய் படம் ஒன்றா வந்திருக்கலாம், அன்றைக்கி இருந்த மார்க்கெட் வேறு, அதே இன்றைக்கி ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது, அவங்களுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷனே வேறு. பொங்கலுக்கு அவங்க ரெண்டு பேர் படம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், ரெண்டு பேர் ரெவன்யூமே 50% ஷேர் ஆகிடும். ஆனால் தனித்தனியாக வந்தாங்கன்னா 80% ரெவன்யூ கிடைக்கும். அதனால் வந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் வருவாங்க. அதில் முக்கியமாக விஜய் எந்த காலகட்டத்துலேயும் இந்த பொங்கல் ரேஸ் வந்து விலகி போக மாட்டார். காரணம் என்னென்னா, அவருக்கு பொங்கல் ஒரு ராசியான டேட்டு, அதில் வந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. விஜயோட ஹிட் சென்டிமெண்ட் இல்லாமல், பொங்கல் ஹிட் சென்டிமெண்ட் இருக்குல்ல, அது இல்லாமல் இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த ப்ரொடியூசர் வந்து தெலுங்கு ப்ரொடியூசர், இந்த படத்தை தமிழ் தெலுங்கு பைலிங்கில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது பொங்கல் ரிலீஸுன்னு தமிழ்லையும் தெலுங்கில் சங்கராந்திக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பொங்கலை தான் அவங்க சங்கராந்தின்னு கொண்டாடிட்டு. ஆமாம், அதனால் வந்து அன்னைக்கு ரிலீஸு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜய் கண்டிப்பாக பொங்கலுக்கு வருகிறார். இப்போது ஒரு நடிகை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல், என்ன தகவல்னா, நம்ம சாய்பள்ளியை பற்றி கார்கி படம் பெரிய வரவேற்பு, மக்கள்கிட்ட வந்து நல்ல வரவேற்பு இருந்துச்சு, ரிவ்யூஸ்கிட்டையும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு, அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு, பாராட்டக்கூடியதாக இருந்துச்சு. அவங்க எப்பவுமே ஈஸியாக ஆக்சசபிள் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். இந்த கார்கி படத்துக்காக அந்த டைரக்டர் வந்து முதல்ல சாய்பள்ளி அப்ரோச் பண்ணியிருக்காரு. அப்ரோச் பண்ணவுடனே, நீங்கள் மெயிலில் வந்து எனக்கு வந்து சினாப்சிஸ் மாதிரி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுப்பிச்ச உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா, படிச்சுட்டு உடனே ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கதை ரொம்ப நல்லா இருக்குது, நான் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, உடனடியாக நீங்கள் வந்து இதுக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுங்கள், எனக்கு அட்வான்ஸ்லாம் எதுவும் கொடுக்க வேணாம், அந்த அட்வான்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாங்கிக்கிறேன் அந்த படத்தை, ஏன்னா இந்த படம் வந்து நிச்சயமாக பேசக்கூடிய படம்னாங்க.
ஒரு நடிகர் கூட வந்து ஒரு ஒரு டைரக்டரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த படம் நமக்கு எதிர்காலத்தோட பெரிய ஒரு டேர்ன் அவுட் கொடுக்குன்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம்லாம் நடந்துருக்கு. ஆனால் ஒரு நடிகை இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுன்றது ரொம்ப ரேரான விஷயம். அதுவும் நல்ல நல்ல கதைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறவங்க அவங்க எப்போவுமே வந்து இந்த ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது டைரக்டர்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது வந்து ரொம்ப கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஏன்னா நானே அவங்கள பர்சனலாக காண்டாக்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கான ரெஸ்பான்ஸ் இமெயில் எல்லாமே வந்து உடனே உடனே வந்துடும், கதை பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு எல்லா விஷயமும் வந்துடும். அதனால் இது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அவங்களை பற்றி பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.